எல்லாமே அந்த மானத்தை மறைக்கும் அந்த வகையில் ஓகே. அப்படி ஒற்றுமை இருக்கிற விஷயத்தில் சொன்னால் அதை ஒத்துக்கிடலாம், எல்லாம் சேர்ந்தாங்கலாம். அதாவது ஒரு பஸ் போகுது நாகர்கோயில் போட்டாலும் ஏறிக்க, திருநெல்வேலிக்கு போறவன் திருநெல்வேலி போட்டாலும் ஏறிக்க, அட மதுரைன்னு போட்டா கூட ஏறி இறங்கி இன்னொரு பஸ்ல மாறி போய்க்கேன்னு சொன்னா அது ஒரு இலக்குல போய்கிட்டு இருக்கிறனால சரின்னு சொல்லலாம், சரின்னு சொல்லிக்கிறலாம். இலக்கே வேற வேறையா இருந்தா சொல்லுவீங்களா? நீ வந்து நாகர்கோயில் பஸ்ல ஏறிட்டு பெங்களூருக்கு வேண்டாலும் ஏறிக்க, புதுடெல்லிக்கு வேண்டாலும் ஏறிக்க, கல்கத்தாக்கு வேண்டாலும் ஏறிக்க, பம்பாய்க்கு வேணாலும் ஏறிக்கன்னா அது சரியா வராது, ஏன்னா இலக்கு வேறையா போச்சு. அப்ப நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு மதத்தினுடைய இலக்கும் ஒரே மாதிரியா இருந்தால், எல்லா மதமுமே கடவுள் ஒண்ணுன்னு சொல்லி, எல்லா மதமுமே கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லைன்னு சொல்லி, எல்லா மதமுமே கடவுள் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லிட்டு சில வழிமுறைகள் அப்படி வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் சேர்ந்தானப்பா, எல்லாம் தானே சொல்றாங்கங்களாம். வெவ்வேறு கொள்கைகளை சொல்லும் பொழுது எப்படி ஒரு இடத்துல போய் சேர்க்கும்? வெவ்வேறு கொள்கையா இருக்கும் போது ஒரே இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது எப்படி நம்புறது? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சிந்திங்க. இந்த உலகம் ஒரு பூமி தான் இருக்குது, நம்ம வாழக்கூடிய ஒரு பூமி. இது கடவுளை நம்பக்கூடியவர்கள் நம்பாதவங்களை விட்டுருவோம், நம்புறவங்க பார்வையில பூமியை கடவுள் படைச்சார். இந்த பூமியை கடவுள் படைச்சார், யாரு படைச்சாரோ ஒரு கடவுள். தமிழ்நாட்டை ஒருத்தர் துண்டா தனியா படைச்சா ஒட்டி வச்சாரு இல்ல, ஒரு உருண்டை இது. இந்த ஒரு உருண்டையை எவர் படைச்சார், அவர் பேர் கடவுள். ஒரு சூரியன், அதை எவர் படைச்சார், அவர் கடவுள். ஒரு சந்திரன், எவர் படைச்சார, அவர் கடவுள். ஆகாயம், எவர் படைச்சார, அவர் கடவுள். ஒருத்தர் தான் இருக்க முடியுங்க. இப்படி ஒரே கடவுளுக்கு பின்னாடி போனா மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவம் வரும். என் கடவுள் உன் கடவுள் வராது, எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான் நடப்பா, உன் கடவுள் என் கடவுள், தமிழனுக்கு ஒரு கடவுள், மலையாளிக்கு ஒரு கடவுள், ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு கடவுள்னு போனா உலக சகோதரத்துவம் வந்துருமா இல்லையா? இப்படின்னு சொல்லுவதும் எப்படி சரியா வரும்? இன்னொன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கா, எல்லாம் வந்து ஒரே இடத்துல போய் சேர்க்கணுங்கிற தப்புங்கிறதுக்கா, ஏன்னா இது வந்து நிறைய ஒரு தவறாக நம்ம சமுதாயத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மனிதனுடைய தோற்றத்தை பற்றி இஸ்லாம் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும், எந்த நாட்டில் அவங்க வாழ்ந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த பாலை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இவங்க அவ்வளவு பேருமே ஒரே ஜோடியிலிருந்துதான் உருவானார்கள் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் படைச்சது ஒரு ஆம்புலைய ஒரு பொம்புலையை தான், ஒரு ஜோடியை தான். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் படைச்சார். அந்த ஒரு ஜோடிக்கு மத்தியில் இனவிருத்தி ஏற்பட்டு அவர்கள் பல்கி பெருகித்தான் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு 600 கோடி மக்களை தொட்டுக்கிட்டு இருக்கணும். நம்ம 600 கோடி பேருக்கு ஒரே ஒரு மூல பிதாதான், ஒரே ஒரு மூல தாய் தான். இது இஸ்லாம் சொல்லுது. நம்மளா பிரிஞ்சுக்கிட்டோம், அது அந்த பகுதியில் வாழக்கூடிய தகுந்த மாதிரி நிறம் மாறி போச்சு, நம்மளா அங்க கலந்து இருந்து பேசணும் ஒரு மொழி உண்டாகிடுச்சு, நம்மளா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இது தமிழ்நாடு மலையாளம் இந்தியா பாகிஸ்தான் நம்மளா அதை பிரிச்சுக்கிட்டோம். உலகத்துல கடவுள் படைச்ச மேப்புல இந்த கோடுகள்லாம் இல்ல, கடவுள் படைச்ச அந்த உலகத்துல தமிழ்நாட்டுக்கு இல்ல, அல்ல கடவுள் படைச்ச மேப்புல உண்டா, மனிதன் உண்டாக்குன மேப்புல இருக்குது. கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டைக்குள்ள இதுவரைக்கும் தமிழ்நாடுன்னு அவர் கோடு போட்டே வைக்கல, அவர் ஒரே உண்டாதான் படைச்சு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்படி செதறி போய் நம்ம, இது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை. மனிதன் பூரா அவன் பிராமணனா இருந்தாலும், சத்தியாரா இருந்தாலும், முதலியாரா இருந்தாலும், தலித்தா இருந்தாலும், மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவனா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், புத்தனா இருந்தாலும், மதமே இல்லாத நாத்திகனா இருந்தாலும், அவன் எல்லாமே ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்து பிறகு நாளுக்கு தான், எல்லாம் அண்ணன் தம்பி தான். இது இஸ்லாம் சொல்லுதுங்க, மனிதனுக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது. இதுவும் இல்ல அப்படி கிடையாது, இந்த ஊழல் இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தலையிலிருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுளுடைய இடுப்புல இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தொடையிலிருந்து வந்தவங்க, இந்த ஆள் மட்டும் கடவுள் காலில இருந்து வந்தவங்க, இந்த ஆளு கடவுளுக்கு இடமே இல்லாம இவங்க அஞ்சாவது இதுல பஞ்சம் மருந்து உள்ளவங்க, இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு சேர்க்குமா? இது ஒரு நம்பிக்கை இருக்கு, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு உலகத்துல, இப்படி ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன். மனிதனுக்கு மத்தியில பிறப்படிப்படையிலே வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சித்தாந்தம். பிறப்படிப்படையில எவனும் உயர்ந்தவன் கிடையாது, அவனுடைய கொள்கை கோட்பாடு செயல்பாடு நன்னடத்தை அதை வச்சு உயரலாம் ஒருத்தன். நான் என்னுடைய அறிவை கொண்டு உயரலாம், ஆற்றலை கொண்டு உயரலாம், செல்வத்தை கொண்டு உயரலாம், திறமையை கொண்டு உயரலாம், உழைப்பை கொண்டு உயரலாம், அது ஒத்துக்கலாம். பிறப்புலையே நான் இங்கே பிறந்ததுனால நான் சிறந்தவன்டா ஒத்துக்க முடியாது. நான் யார் தெரியுமா? இங்கே பிறந்தவன், அதனால உனக்கு என்ன? அதை ஒத்துக்க முடியாது. அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா, இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஒரு இடத்துல உன்னை சேர்க்குமா? ரெண்டும் ஒன்னா? அஞ்சு அஞ்சு பத்துங்கிறது அஞ்சு அஞ்சு 20 சொல்வதற்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அதை விட கூட வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனிதன் பூரா ஒரே இனம்னு சொல்வதற்கும் மனிதனே பல இனம்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி நீங்க நிறைய முரண்பாடு இருக்கு. விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது, அதுவும் சரிதான், பண்ணத்தான் வேணும், விதவைகளுக்கும் உணர்ச்சி உண்டு ஒரு மதம் சொல்லுது, ரெண்டும் சரிதான் ஒத்துக்கிறீங்களா?
எல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்க்குதுன்னா விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. உடன் கிட்ட ஏறணும், அதுக்கு இந்த இப்ப சட்டத்தில் இடம் இல்லாதனால கல்யாணம் பண்ணாம இருக்கணும். இன்னொரு மதம் சொல்லுது இல்ல இல்ல கண்டிப்பா அவங்களும் உணர்ச்சி உண்டு, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அதே உணர்வுகளும் ஆசாபாசங்களும் பெண்களுக்கும் உண்டு சொல்லுது. ரெண்டும் சரி, என்ன அர்த்தம் அது? கல்யாணம் பண்ணணுங்க, அதுவும் சரிதான், பண்ணக்கூடாது, அதுவும் சரிதான். இது எப்படிங்க ஏத்துக்கிறீங்க நீங்க? விதவைக்கு கல்யாணம் பண்ணலாங்கிறதும் சரி, பண்ணக்கூடாதுன்னு சரிதான் ஒத்துக்கிறோமா? முரண்பாடு இருக்கா இல்லையா? முரண்பட்ட அம்சங்கள் ஏராளமா இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் மத்தியிலையும். ஒன்னு ரெண்டு முரண் அல்ல, இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், அந்த ரெண்டு மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள். இவ்வளவு முரண்பாடு இருக்கும் போது முரண்பாடுகளை ஒரு மனிதன் ஒத்துக்கிற கூடாது. முரண்பாடுகளை ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துக்கணும். முரண்பாடு இல்லாதவைகளை வந்து என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்ப நான் நிக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இது முரண்பாடு இல்ல. நான் நிக்கிறேன்னு சொல்றது நீங்க நம்பலாம், இவர் உட்கார்ந்து இருக்காருன்னு நம்பலாம். நான் என்ன சொல்றேன்? நான் நிக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறேங்கிறேன், இதை நம்ப கூடாது. அட ஒன்னு நிக்கிறேன்னு சொல்லி இல்ல உட்காருன்னு சொல்லி, ரெண்டு எப்படி செய்வோம்? ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியுமா? நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நல்லா தானே இருந்தா சொல்லுவீங்க, சொல்லுவீங்களா இல்லையா? இதை ஒத்துக்க மாட்டீங்க. நான் நிக்கிறேன், இவர் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா ஒத்துக்கிறீங்க, அது சரி. நீ நிக்கலாம், அவர் உட்கார்ந்து இருக்கலாம், அது ஒத்துக்கிறது, அறிவு ஏத்துக்கிறது. அப்ப முரண்பாடுகளை நம்ம அறிவு எப்பவும் ஒத்துக்க கூடாது. அப்ப எல்லா மதங்களுக்கு மத்தியில முரண்பாடு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சில ஒற்றுமையான ஒன்று அம்சங்கள் இருக்கலாம், திருடக்கூடாது. எல்லா மதமும் திருட சொல்லல, எந்த மதமும் சொல்லல. விபச்சாரம் அம்சங்கள் அதுல ஓகேன்னு சொல்லுங்க, எல்லா வகையிலையும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. வித்தியாசம் உள்ளது வித்தியாசமா எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில தான் எம்மதமும் சம்மதம்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் சரின்னு ஒருத்தரும், அது மாதிரி இந்து மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும், இல்லைன்னா வரிய வந்துடணும். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும், இதுவும் சரி அதுவும் சரினா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் அவங்க செலுத்தலேண்டாயிரும். இந்த ஐயாட்ட கொடுங்க.